கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 5. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. கர்த்தர் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையையும் அறிந்து நாம் மற்றவர்களைப் போல் அல்லாமல் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருக்க காணும் பொழுது அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை திருப்தியை அளிக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய முழு இருதயத்தையும் எப்பொழுதும் பிரதிபலிக்காது. எப்பொழுதும் நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமாகவே இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. ஆனாலும் நம்மால் ஏன் அளவு நம்முடைய சொல்லும் செயலும் அவருடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கும் இசைவானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டாலும் நம்முடைய சொல்லும் செயலும் குறைவுள்ளதாகவே இருக்கிறது. நம்முடைய முயற்சியையும் உள்ளத்தையும் தேவன் கணக்கில் எடுத்து நம்முடைய அபூரண கிரியை கூட ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எவ்வளவு ஆறுதல் அடைகிறோம். நாம் அபூரணா இருப்பதால் பூரண நற்கிரியை செய்ய முடியாதவளாய் இருக்கிறோம். ஆயினும் நமது அபூர்ணம் கிறிஸ்துவின் பூரணத்தினாலும் பலியினாலும் நிறைவடையும். தேவன் மகா கிருபையான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படியும் நோக்கத்தின்படியும் நமது கிரியைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதே. ஆமேன்.